அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திராகம் 14 13-14 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி பிரயாணப்பட்டு வருகிறார்கள். செங்கடல் அருகே வந்துவிட்டார்கள். ஆக ரெண்டு பக்கமும் மலைகள் சூழ்ந்திருக்கிறது, எதிரே செங்கடல். அப்படி அங்கே வந்து பாளையம் இறங்கும் பொழுது திடீரென்று பார்த்தால் பின்பக்கத்தில் பார்வோன் தனது பலத்த சேனையோடு இவர்களை மீண்டும் அடிமைப்படுத்தும்படியாக வருகிறான். 430 அடிமைப்படுத்தின பார்வோன் மறுபடியும் இந்த ஜனத்தை அடிமைப்படுத்தும்படி தீவிரமா சேனைகளோடு வருகிறார். இதை பார்த்த இஸ்ரவேல் ஜனம் கலங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள், தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். ஐயோ, நாங்கள் என்ன செய்வோம் என்று நேரம் ஆக ஆக சேனை நெருங்க நெருங்க அவர்கள் மோசே பார்த்து, மோசே எதையாகிலும் செய்யப்பா, ஆக நாங்கள் நெருக்கப்படுகிறோம், ஆக எகிப்தியிலே பிரேத குழிகள் இல்லை என்றா சொல்லி இங்கே கொண்டு வந்தாய் என்று முறுமுறுக்கிறார்கள், ஆக சத்தமிடுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த இக்கட்டான காலகட்டத்திலே தான் தேவனிடத்தில் பழகின, தேவனை நம்பின பக்தன் சொன்ன வார்த்தையை நம்ம கேட்டோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். என்ன நடந்தது தொடர்ந்து வாசிப்பார். கர்த்தர் சொல்லுகிற, மோசே உன் கோலை சமுத்திரத்தை நீட்டினா சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது. தேவ ஜனம் அற்புதமாய் செங்கடை கடந்தார்கள். ஆக பார்வோன் சேனையும் கடக்க துணிந்த பொழுது அதே சமுத்திரத்தில் கர்த்தர்களை மூடி போட்டு கல்லறையை அங்கே கட்டினார் என்றால் தேவ திட்டமே நிறைவேறும். கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறும். சாத்தான் திட்டம்லாம் தவிடுபடியாகும். உன்னை எது கழிக்க நினைக்கிற எல்லா திட்டங்கள் ஒன்றும் இல்லாமல் போகும். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சும்மா இருங்க, யுத்தம் கர்த்தருடையது, அவசரப்படாதிருங்கள், பொறுமையா இருங்கள். அவர் ஞானத்தை சார்ந்து கொள்ளுங்க, தேவனை சார்ந்து கொள்ளுங்க, கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. உங்கள் எல்லா திட்டத்தை தேவ சமூகத்தில் வைத்து அமர்ந்திருங்கள். நாம் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் தேவ திட்டம் செயல்படுவது பார்க்க முடியும். அதனால கர்த்தர் சொல்றார், அவசரப்படாதீங்க, சும்மா இருங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.